ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் டு டிடிஐடிஎஸ் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பெயிண்ட் பேலட் வீட்டிலே எப்படி பண்ணுறது இருந்தால் ஃபஸ்ட்டு மெத்துக்கு வந்து நான் தர்மா கோல் தான் எடுத்திருக்கேன் இது வந்து வாட்டர் ப்ரூஃப் தான் அதனால இது எடுத்திருக்கேன் இதில் வந்து நம்ம குழி பண்ணுறதுக்காக ரெண்டு குழி கரண்டி எடுத்திருக்கேன் ஒன்று பெருசு ஒன்று சின்னது எடுத்திருக்கேன் பெருசை வந்து நம்ம நடுவில் வச்சுக்க போகிறோம் இதை ஹீட் பண்ணி தான் நம்ம குழி போடணும் அதனால மெழுகு ஹீட் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா ஸ்டவ்வில் கூட ஹீட் பண்ணிக்கலாம் ரொம்ப நேரலாம் ஹீட் பண்ண தேவையில்லை ஒரு ரெண்டு மூணு செகண்ட் மட்டும் ஹீட் பண்ணா போதும் ரொம்பவே கம்மியான டைம் தான் ஏன்னா தர்மாகோல் வந்து ஈஸியாகவே ஹீட் ஆகிடும் நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ரொம்ப அழுத்துனால அது ஓட்டையே விழுந்துருச்சு அதனால் பார்த்து சும்மா மெதுவாக டச் பண்ணி டச் பண்ணி மட்டும் இடுங்க இது மாதிரி பெரிய கரண்டி வந்து இப்படி நடுவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன கரண்டியை வந்து நான் ஹீட் பண்ணி சுற்றியும் வச்சுக்கிறேன் இது மாதிரி வச்சு எடுத்தாலே நமக்கு இந்த மாதிரி குழி வந்துடும் ஓகே இந்த மாதிரி நான் சுற்றியும் வச்சுக்கிறேன் கொஞ்சம் கேப் விட்டுட்டு கேப் விட்டுட்டு இப்போ நான் வந்து ஒரு ஏழு ஹோல் போட்டிருக்கேன் இது எல்லாமே போட்டக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இதில் அந்த நூல் மாதிரி வருது இல்லையா அந்த தெர்மகோல் ஹீட் பண்ணவும் அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அப்போ தான் நமக்கு பர்ஃபெக்டாக இந்த பெயிண்ட் பள்ளிக்கு கிடைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஹீட் பண்ணுறப்ப ஓட்டையாயிருச்சு இல்லையா அதோடய இதெல்லாம் கரண்டியில் ஒட்டிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஹீட் பண்ணுறப்ப நடுவில் கொஞ்சம் ஹீட் ஆனது வந்து ஏதோ ஒரு மாதிரி ஒட்டிகிட்டு இருந்தது அதுக்கப்புறம் நான் நைஃப் வச்சு அதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் ஓகே இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து ரவுண்டாக தானே எல்லா குழியும் போட்டேன் ரெண்டு இது வந்து இப்போ மிஸ்ஸிங்னு நீங்கள் நினைக்கலாம் அது வந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் ஏன்னா ஒரு இது வந்து ஓட்ட விழுந்துருச்சு இன்னொன்று வந்து சைடில் உடஞ்சிருச்சு அதனால் நான் இதை அப்படியே கட் பண்ணிவிட்டேன் இதுவும் ஒரு டிசைனாக நல்லா தான் இருக்குது ஸோ நான் அப்படியே விட்டுட்டேன் நெக்ஸ்ட்டு இன்னொரு மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு மெத்தட்காக நான் வந்து வாட்டர் கேன் மூடிலாம் எடுத்திருக்கேன் ஒரு ஏழு இல்லைன்னா ஒரு எட்டு மூடி நமக்கு தேவைப்படும் அண்ட் தென் நடுவில் வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் இல்லையா அதுக்கு வந்து பெரிய வாட்டர் கேன்லாம் இருக்குல்ல அதோட மூடி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன கண்டெய்னர் மூடிலாம் இருக்குது இல்லையா பாட்டில் இதில் எல்லாம் அந்த மூடி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு பாட்டிலேருந்து தான் இந்த மூடி எடுத்திருக்கேன் ஓகே இப்போ வந்து ஒரு எட்டு மூடி வந்து தேவைப்பட்டுச்சு கரெக்டாக ரவுண்டு வரத்துக்கு என்கிட்ட ஒரே கலர்லலாம் இல்லை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் தான் இருந்தது அதனால அப்படியே ஒட்டிக்கிறேன் இது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுற மாதிரி கம் எடுத்துக்கோங்க ஃபெஃபிக் குய்க்கு ஃப்ளக்ஸ் குயிக் இது மாதிரி ஏதாவது கம் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டுற மாதிரி வச்சுக்கோங்க ஏன்னா பிளாஸ்டிக் ஒட்டுற மாதிரி கம் இருக்கணும் ஃபெவிக்கால் ஓட்டணுன்னா அது ஒட்டுறது வந்து கொஞ்சம் கஷ்டந்தான் ஓகே இப்போ வந்து இதே மாதிரி நான் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன் இப்போ பாருங்கள் எல்லாமே ஒட்டிட்டேன்னா நான் அவ்வளோதான் பெயிண்ட் பேலட் வந்து ரெடி ஆயிடுச்சு இதுவும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டு இதுலையுமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ரெண்டு மெத்தடுமே எனக்கு பிடிச்சிருந்தது ஓகே நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்ட்டு கேப்பில் வந்து பெயிண்ட் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணும்னாலும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த நடுவில் இருக்கிறதுல தண்ணி வச்சுட்டிங்கன்னா அது ப்ரஷ் கழுவுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் உங்களுக்கே தெரியும் பிளாஸ்டிக்னால் ஈஸியாக பெயிண்ட்லாம் ரிமூவ் அவ்வளோ தான் கழுவிட்டு தொடச்சிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அந்த தெர்மாக்கோல் கோல் பண்ணது காமிக்கிறேன் நிறைய பேர்த்துக்கு தெர்மா கோல் வந்து வாட்டர் ப்ரூஃப்னு தெரியாது ஓகே இப்போ வந்து நான் இதையும் கழுவி எடுத்துக்கிறேன் ஓகே இதுவும் நல்லாவே ஒர்க் ஆகுது இதையும் அப்படியே தொடச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுமே சூப்பராக ஒர்க் ஆகுது உங்களுக்கு எந்த மெத்தட் பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் யூ ஃபார் வாட்சிங்